வணக்கம் நண்பா, நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கிராட்டிடியூட் ரைட்டிங்கை பத்தி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருந்தது அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி டைம் ஃபார் கிரேட்னஸ் தமிழ் அக்ஷய் ப்ரோ கிட்டையும் கேட்டிருந்தேன். ஸோ அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் யூஸ் ஆச்சு, அவர் எப்படி எப்படிலாம் அந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ வந்து லென்த்தான வீடியோ அப்படின்றதால ரெண்டு பாட்டாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த பாட்டு வந்து ஒரு 10 minutes வரும், அடுத்த பாட்டு ஒரு 10 minutes வரும். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு கைடு, கிராட்டிடியூட் ரைட்டிங்னா எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதை கொடுத்த டைம் ஃபார் கிரேட்னஸ் தமிழ் அக்ஷய் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எ வார்ம் வெல்கம் டு எவ்ரி ஒன். கிராட்டிடியூடை பற்றி என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களும் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதை பற்றியும் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கிராட்டிடியூட் பற்றி சொல்லும்போது நாம் எல்லாருமே மனுஷங்க எல்லாருமே நம்முடைய லைஃப்பில் எப்பவுமே புதுசு புதுசாக ஏதாச்சும் விஷயங்கள் அக்னாலேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்போம், நம்முடைய லைஃப்பை வந்து பெட்டராக மாற்றுறதுக்காக. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, இப்போ நாம் ஒரு விஷயத்தை வந்து அடைஞ்சிட்டோம்னா அதிலிருந்து கிடைக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ்ன்றது நம்மக்கிட்ட எவ்வளோ நேரம் இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஒரு புது ஒரு 5000 rupees ஒரு நைக்கோட ஷூ பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஒரு 5 months முடிஞ்சிட்டா அதிலிருந்து கிடைக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து நமக்கு இருக்கணுன்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு விஷயம் முடியும் போது ஒவ்வொன்றா அடுத்தது மாறி மாறி போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணும்போது இல்லாட்டி நம்ம ஒரு விஷயத்தை வந்து அடையும் போது அந்த ஒரு கிடைக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி தான் பீயிங் கிரேட்ஃபுல்ன்றது, கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது. கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தோம்னா நம்மளால் நிறையவே சொல்ல முடியும். ஆனால் அதோட ஒரு விஷயம்தான் இது, அதாவது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்ம ஒரு விஷயத்தை அடையும் போது கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி தான் பீயிங் கிரேட்ஃபுல், எப்பவுமே கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது, நன்றி உணர்வோடு இருக்கிறதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் கிரேட்ஃபுல்லாக நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்டேட் ஆஃப் வெல்த் இல்லாட்டி ஒரு ஸ்டேட் ஆஃப் ரிச்னஸ் என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து நம்ம அடைகிறோம். அதாவது நார்மலாக நம்ம எல்லாம் யாருமே இல்லை, நமக்கெல்லாம் எதுவுமே இல்லை, இந்த மாதிரி நம்மளை நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருப்போம். ஆனால் நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கோ அதை நாம் பார்க்குறதுக்காக ஆரம்பிக்கிறோம். ஸோ எனக்கு இது இருக்குது. இப்போது நாமளே யோசிச்சு பார்க்க, நீங்களே ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ இப்போ பார்க்குறதுக்காக உங்களுக்கு ஒரு மொபைல் இருக்குது. ஸோ இப்போது மொபைல் இல்லாமல் கஷ்டப்படுற எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதாவது இந்த ஸ்டடீஸ்லாம் ஆன்லைனில் வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் நம்ம நியூஸில் கூட பார்த்துருப்போம், நிறைய என்ன சொல்கிறது, ரொம்ப லோ கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து மொபைல் கூட இல்லை, டிவி இல்லை, அவங்க ஸ்டடீஸ் கூட கரெக்டாக பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் நாம் அவங்கள மாதிரி இல்லை, ஆனால் நமக்கு மொபைல் இருக்குது, வீட்டில் கரண்ட் இருக்குது, அது கரெக்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம இதில் நெட் ஆஃபர் வேறு போட்டிருக்கோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நமக்கு இது இருக்குன்னா நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ரொம்ப நன்றி உணர்வோடைய அதுக்காக நமக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நாம் அவங்களுக்கு இல்லாதது நமக்கு இருக்கணும்னா நம்ம சம்திங் ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லை. ஸோ அதுக்காக நமக்கு நன்றி சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீடு இல்லாமல் ஸ்ட்ரீட்லாம் படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நாம் இப்போது ஒரு ஆஃபீஸில் இல்லாட்டி ஒரு வீட்டில் உட்காந்து தான் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு சொந்தமாக வீடு இல்லாட்டியும் நமக்கு நைட்டு தூங்குறதுக்கு வாடகை வீடாச்சு இருக்குது இல்லை.
ஸோ அதுக்காகவும் நமக்கு நன்றி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நம்ம பெருசாக திங்க் பண்ணி இந்த கிராட்டிடியூடுன்றது பெரிய லெவலில் நம்ம அந்த மாதிரி பார்க்க எல்லாம் தேவையில்லை. ஆக்சுவலாக நம்ம கிராட்டிடியூட் தொடங்க வேண்டியது சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன நம்ம எப்பவுமே மெட்டீரியலாகவே, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் நம்முடைய லைஃப் வந்து எப்பவுமே ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் ரீச் ஆகிறதுக்குமாக தான் இந்த ஒரு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ்ன்றது. நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கும்போது இங்கே குட்டு பேடு அதுக்கப்புறம் என்ன ரிச்சு புவரு இந்த இந்த ஒரு செயின் எல்லாமே பிரேக் ஆகுது. அப்படி மாறிட்டு என்ன சொல்கிறது, நமக்கு இப்போ நம்முடைய லைஃப்பை நாம் எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்டு இருக்கோமோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றிட்டு நமக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. அதாவது நம்ம கிராட்டிடியூட் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பிரெயினில் இது ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி ஒரு அது வரைக்கும் நம்ம இது கண்டினியூஸாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதா இருந்தால் என்ன சொல்கிறது, நமக்கு லைஃபே இது வரைக்கும் நம்ம லைஃபை எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்டு இருந்தோமோ அதிலிருந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவுக்கு நம்ம போயிடுவோம். ஒரு ஸ்டேட் ஆஃப் ரிச்னஸ்ன்றது நம்மளால் கண்டிப்பாக அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட பெனிஃபிட் என்னென்னு கேட்டால் நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஏன்னா நம்ம மைண்டில் நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம எப்போ சோகமாக இருப்போம்னா எனக்கு அது இல்லை இது இல்லை இந்த மாதிரி ஒரு தாட்லாம் வரும்போது தான் நம்ம என்ன சொல்கிறது ரொம்ப சோகமாக இருப்போம். ஆனால் ஒரு நாளைக்கு இப்போ நம்ம ஒரு புக்கு எடுத்துகிட்டு கிரேட்ஃபுல்லாக இருக்கிற சில விஷயங்கள்னு சொல்லிட்டு நம்ம எழுத தொடங்கினா நம்மளால் ஒரு 10 பேஜ் 15 பேஜ் அதுக்கு மேலேயும் எழுதிட்டே போக முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஓ எனக்கு இது இருக்குது, ஸோ நான் இவ்வளோ கிரேட்ஃபுல், ஸோ நான் இவ்வளோ பிளஸ்டு, இவ்வளோ நான் பிளஸ்டாக இருக்கேன், அவங்களுக்கெல்லாம் இது கிடையாது, இப்போ பாருங்கள் உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு கண் இருக்குது, நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது பார்க்குறதுக்கு கண்ணு கூட இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, கேட்குறதுக்கு காது இல்லை, நிறைய பேர் என்ன சொல்கிறது காது கரெக்டாக கேட்காது, காதே கேட்க காது ஃபுல்லாகவே கேட்காதவங்கெல்லாம் இப்பவும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நாமெல்லாம் எவ்வளோ பிளஸ்டு இல்லை உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு, உங்கள் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணி, அதாவது ஃப்ரீயாக உங்களோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூடியூபர்ஸ் இருக்காங்க, யூடியூப் இருக்காங்க ஃப்ரீயாக, யூடியூப் இருக்குது. ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது ஆக்சுவலாக நம்முடைய வாழ்க்கையில், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, சாப்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு அப்பா அம்மா, ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இருக்குது. ஸோ அதாவது நார்மல் ஸ்டேட் ஆஃப் திங்கிங்லேருந்து நம்ம எப்பவுமே இது நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு அது இல்லை இது இல்லை அந்த மாதிரியான ஒரு தாட்லேயும் இல்லாமல், நார்மல் தாட் ப்ராசஸ்லேயும் இல்லாமல் ஒரு அடுத்த ஒரு லெவல், ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம மாறிடுவோன்றது தான். அப்புறம் இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங்கிறது உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் பண்ணலாம். ஆனால் நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் காலையில் எந்திரிச்ச உடனேயும் பண்ணால் தான் என்ன சொல்கிறது அது அந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து கான்ஷியஸ் மைண்ட்லாம் ஆஃப் ஆகும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு தாட்லேயே படுத்தோம்னா என்ன சொல்கிறது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த டைமில் ரொம்ப அதுக்கு அந்த ஒரு தாட்டில் ரொம்ப அதிகமாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனேயும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் என்ன சொல்கிறது உங்களுக்கு இதுக்கு நைட்டு தூங்க போகும்போது தான் பண்ணணும், அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம், உங்களுக்கு அது முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அது கரெக்டாக செய்ய முடிஞ்சதுன்னா ஓகே, இல்லாட்டி இந்த ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளில் எப்போவாச்சு, அதாவது உங்கள் காலையில் உங்கள் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 கிராட்டிடியூடு எழுதிப்பேன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லியும் உங்களுக்கு இது ஒரு ஃபன்னாக கூட எடுத்து பண்ணலாம், லைக் ஏபிசிடி இஎஃப்ஜி அந்த மாதிரிலாம் எழுதலாம்.
ஸோ இன்னைக்கு நான் ஏன்னு சொல்லிட்டு ஏன் எதுக்காக கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், நன்றி உணர்வு ஃபீல் பண்ணுறேன், அந்த மாதிரி எழுதலாம். லைக் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா A4 அம்மாவுக்காக நான் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன், ஏன்னா அம்மா எனக்கு இன்றைக்கி சாப்பாடு சமைச்சு தந்தாங்க. அப்பா திட்டும்போது என்னை அப்பாவை திட்ட விடாமல் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி அம்மாவுக்கு A4 அம்மாவுக்கு அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து பி என்னென்னா என்ன சொல்கிறது, பியில் இருந்து தொடங்குகிற ஏதாச்சும் விஷயங்கள் உங்களுக்கு எழுதலாம். அடுத்தது சி, அடுத்தது டி, இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், இல்லாட்டி என்ன சொல்கிறது, நம்ம நார்மலாக எழுதுகிற மாதிரியும் எழுதலாம். ஆனால் இந்த கிராட்டிடியூட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னென்னா அந்த ஒரு ஃபீலிங் தான். நம்ம எந்த விதமான ஒரு ஃபீலிங்குக்கும் போகாமல் இந்த கிராட்டிடியூடுன்றது என்ன சொல்கிறது, நீங்கள் வெளியிலிருந்து பார்க்குற மாதிரி ரொம்ப எக்ஸ்டர்னலான ஒரு விஷயமே கிடையாது. அது ரொம்ப அது நம்முடைய இன்டர்னல் ஃபீலிங்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ நாம் அந்த ஒரு இன்டர்னல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஒரு டீப் ஸ்டேட்டுக்கு நாம் போகணுன்றது தான். ஸோ இப்போ நாம் த மேஜிக்குன்ற ஒரு புத்தகத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, நாம் எதுக்காக கிராட்டிடியூடாக இருக்கோம், அது ஏன் கிராட்டிடியூடாக இருக்கும். இப்போ நாம் வந்து நம்ம மொபைலுக்கு நன்றி சொல்கிறோன்னா தேங்க்யூ ஃபார் மை மொபைல். தென் எதுக்காக நான் நன்றி சொல்கிறேன், அதுவும் கொஞ்சம் அதை பற்றி நம்ம ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லும்போது அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். லைக் மொபைலுக்கு நன்றி சொல்லணும்னா இப்போ எனக்கு என்னென்னா யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ஒரு மொபைல் மட்டும் இல்லாட்டி எனக்கு யார் கூடயுமே கனெக்ஷன் கிடச்சிருக்காது, அதே மாதிரி நிறைய மெசேஜஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, சில பிளாக்ஸ்லாம் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி பல புத்தகங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மொபைல் இல்லாட்டி நான் இது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த மொபைல் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மொபைலுக்கு நான் எவ்வளோ நன்றி சொல்லணும், ஏன்னா இந்த மொபைல் மட்டும் நான் இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் மட்டும் இல்லாட்டினா நான் இன்றைக்கி இந்த யூடியூப் சேனல் கூட இவ்வளோ என்ன சொல்கிறது, இப்போ நான் இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது கூட இந்த ஒரு மொபைலில் மைக் கனெக்ட் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய வாழ்க்கையில் எனக்கு நிறைய ஒரு சப்போர்ட் வந்து இந்த மொபைல்லேருந்து கிடச்சிட்டு இருக்கு. ஸோ நாம் கிராட்டிடியூட் எப்படி எழுதணும்னா, நாம் எதுக்கு எந்த ஒரு இது விஷயத்துக்கு நன்றி சொல்கிறோம், அது எதுக்காக நன்றி சொல்கிறோன்றது கூட எழுதணும். ஒன்று, அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எலபரேட் பண்ணி எழுத முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அந்த மாதிரி எழுதுனா பெட்டர் தான். அடுத்து ரெண்டாவது, மெட்டீரியல்ஸுக்காக நம்ம நன்றி சொல்லும்போது இந்த மாதிரி எழுதலாம். லைக் லேப்டாப்பு, மொபைலு, கேமரா, உங்களோட பைக்கு, வீடு, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து ரெண்டாவது என்னென்னா, நம்ம பர்சன்ஸ் ஆட்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஆட்களுக்காக நன்றி சொல்லும்போது நம்ம கூட இருக்கிற தம்பிக்காக நன்றி சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸுக்காக, என் ஃப்ரெண்டு இன்றைக்கி எனக்கு அது செஞ்சு தந்தா, இல்லை அவனோட ப்ரெசன்ஸ்னால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். கம்ஃபர்ட்டாக இருந்தது, கான்ஃபிடென்ட் கொடுத்தான், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தான், அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட்களுக்கு நன்றி சொல்லும்போது வேறு ஒரு விஷயம் என்ன இன்க்ளூட் பண்ணணும்னா, நம்ம அவங்களுக்கு என்ன, அதாவது ஜஸ்ட் கிராட்டிடியூட் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த ஒரு கிராட்டிடியூட் நம்முடைய ஆக்ஷன் மூலமாக எப்படி ஷோ பண்ணுறதுன்னு கூட எழுதணும். லைக் என்ன சொல்கிறது, இப்போது ஒருத்தர் வந்து என்னை யூடியூப்பில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல், இப்போ நீங்கள் ஒரு எடிட்டராக இருக்கீங்க, நீங்கள் எனக்கு நம்ம டைம் ஃபார் கிரேட்னஸ் தமிழ் சேனலுக்கோ இல்லை நான் ஸ்டார்ட் பண்ண ஏதோ ஒரு சேனலுக்கோ நீங்கள் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் இன்றைக்கி எழுதுறேன், நீங்கள் எனக்கு இதெல்லாம் பண்ணி தந்திருக்கீங்க, தேங்க்யூ ப்ரோ, அந்த மாதிரி உங்கள் பேரை சொல்லிவிட்டு நான் எழுதுகிறேன், கிராட்டிடியூட் எழுதுகிறேன். ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும்னா,
இந்த கிராட்டிடியூடுன்றது நான் ஜஸ்ட் எழுதுறது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஆக்ஷன் மூலமாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணலாம்னு கூட அதில் என்னெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணலாம். லைக் இப்போது நீங்களும் ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் எனக்கு நிறையவே உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் என்னுடைய கிராட்டிடியூட் என்னுடைய ஆக்ஷன் மூலமாக நான் எப்படி ஷோ பண்ணலாம்னா, இப்போ உங்களுக்கு வேணும்னா சில யூடியூப் சப்போர்ட்டுகள் நான் வேணும்னா பண்ணலாம். லைக் உங்கள் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறது, உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் ஐடியா கொடுக்கறது, தம்னெயில் மேக்கிங் ஐடியாஸ் கொடுக்கறது, இல்லை வேறு யாரையாச்சும் கனெக்ட் பண்ணி விடுறது உங்ககிட்ட, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே நான் ஜஸ்ட்டு நன்றி ப்ரோ அந்த மாதிரி நாம் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ இந்த மாதிரிலாம் எழுதுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி என்ன சொல்கிறது ஆக்ஷன் மூலமாக அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு கூட எழுதணும். ஸோ அந்த ஒரு மூணு விஷயங்கள் எழுதிட்டு இப்போது நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்று, உங்களுக்கு என்னால் பண்ண முடியறது ஒன்றுன்னு சொல்லிட்டு யூடியூபுக்கு சப்போர்ட் பண்ணலாம், தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு, வீடியோ கண்டென்ட்ஸ் ஐடியா கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி எழுதணும். ரெண்டாவது, அடுத்து வேறு என்ன சப்போர்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் சப்போர்ட் வேணும்னா அது சப்போர்ட் பண்ணலாம். ரெண்டு, அந்த மாதிரி எழுதலாம். மூணு, மூணாவதுன்னு சொல்லிட்டு வேறு பர்சனல் லைஃப்பில் ஏதாச்சும் எமோஷ்னல் சப்போர்ட்டோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் சப்போர்ட்டு அந்த மாதிரிலாம் வேணும்னா அந்த மாதிரி பண்ணலாம். மூணு, நாலாவது உங்களுக்கு நான் ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு மூணு நாலு விஷயங்கள் நம்ம எழுதிக்கணும். எப்படி நம்முடைய அந்த ஒரு கிராட்டிடியூடை ஆக்ஷன் மூலமாக உங்களுக்கு ஷோ பண்ணலான்றது. ஸோ அது ஒரு ரெண்டு நாளுக்குள்ளேயே நம்ம அது செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஒரு கிராட்டிடியூடுன்றது ரெண்டு மூணு நாளைக்குள்ளேயே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளை நிறைய பேர் இதான் பண்ணிகிட்டு இருப்போம். அதாவது லைக் நாம் எழுதுவோம் நன்றி நன்றின்னெல்லாம் சொல்லிட்டு எழுதுவோம். சில டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப நமக்குள்ளே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிலாம் வந்து நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் சில டைம் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியெல்லாம் இல்லாமல் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது நம்ம எழுத்தோட மட்டுமே முடியாமல் பர்சன்ஸுக்கு இது கூட ஏதாச்சும் கனெக்ஷன் இருந்தால் நம்ம அது வந்து நம்முடைய ஆக்ஷன் மூலமாக அது ஷோ பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் ரெண்டாவது. அடுத்த இந்த கிராட்டிடியூடை எழுதும்போது நம்ம நோட் பண்ண வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, சில பேருக்கு வந்து இதை எழுதும்போது என்ன சொல்கிறது போர் அடிக்க சான்ஸ் இருக்குது. அதாவது நமக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ்லாம் உண்டாவலை அந்த மாதிரிலாம் இருந்தால். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது எல்லாப்பவுமே இப்போ நம்ம நேற்று வந்து கிராட்டிடியூட் எழுதுறதுக்காக சில விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்லி எழுதியிருப்போம். ஆனால் நாளைக்கும் அதே விஷயங்கள் எழுதுகிறோம், நாளானைக்கும் அதே விஷயங்கள் எழுதுகிறோம். இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தால் நமக்கு ரொம்ப போர் தான் அடிக்கும். ஸோ அந்த ஒரு ஹேபிட்டை நம்ம சீக்கிரமாகவே குவிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, நேற்று நடந்த விஷயங்களுக்கு இன்றைக்கி நன்றி சொல்லிக்கலாம், நாளைக்கு அதாவது இன்றைக்கி நடந்த விஷயங்களுக்கு நாளைக்கு நன்றி நன்றி சொல்லி எழுதிக்கலாம் நாளைக்கு காலையில் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் த மேஜிக்குன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது, உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த புத்தகத்தில் முழுசாகவுமே இந்த ஒரு கிராட்டிடியூடை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்க 28 டே ப்ராக்டிஸ்க்கெலாம் கூட கொடுக்குறாங்க. ஸோ அந்த புக்கு கூட வாங்கி படிக்கிறது ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஒரு கிராட்டிடியூடோட அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நமக்குள்ளே இருந்து போகும்போது நமக்கு என்ன பண்ணலான்னா, யூடியூப்பை திறந்து கிராட்டிடியூடு ரிலேட்டடான ஏதாச்சும் வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்கலாம். கிராட்டிடியூடோட பெனிஃபிட்ஸ், இல்லை யாராச்சும் எப்படி கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுவாங்க, எதுக்கெல்லாம் கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் தமிழ்லேயே நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கிராட்டிடியூடோட ட்ரிகர் வந்து நம்ம கிராட்டிடியூடாக இருக்கணும், கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், இந்த ஒரு ட்ரிகர் வந்து நமக்குள்ளே உண்டாகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இது நார்மலாக உண்டாக வேண்டிய ஒரு விஷயம், நமக்குள்ள இது இப்போ நார்மலாக வராதனால நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு பிகினிங் ஸ்டேஜுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லைக் இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் இந்த ஒரு லைஃப் ஸ்டைலே இதெல்லாம் நீங்கள் செய்யவே இல்லை, நீங்கள் நார்மலாக வாழ்ந்து போகிறீங்க,
அப்படின்னா உங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போர் போர் கூட அடிக்கலாம். நம்ம எந்த ஒரு ஹேபிட்டோடையும் வில்லன்றது போரிங் தான், இந்த அட்டோமிக் ஹேபிட்ஸ் புக்கில் கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு போரடி இல்லாமல் நாம் இந்த ஹேபிட்டை வந்து கொண்டு போகணும். அதுக்கு தான் கொஞ்சம் ஃபன்னாக எழுதுறது. இப்போது கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி பின்ட்ரெஸ்டில் கூட இருக்கும் கிராட்டிடியூட் ஜேர்னல் ஐடியாஸ் நல்லா சொல்லி சர்ச் பண்ணால் உங்களுக்கே நிறைய கிடைக்கும். கிராட்டிடியூட் ஃபன்னி கிராட்டிடியூட் ஜேர்னல் ஐடியாஸ் அந்த மாதிரிலாம் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம டெய்லியும் ஏதாச்சும் சேஞ்சஸ் இல்லாட்டி ஃபன்னியாக ஏதாச்சும் சில விஷயங்கள் கூட இன்க்ளூட் பண்ணி பண்ணுறதா இருந்தால் அதுவும் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும். நம்ம என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு நாளே 10 விஷயங்களுக்கெல்லாம் கிராட்டிடியூட் எழுதுறது, 15 நிமிஷம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தால் ஆஸ் எ பிகினர் நாம் அது சீக்கிரமாகவே குவிட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி சிம்பிளாக நல்ல ஒரு ட்ரிகர் பண்ணுற விஷயங்கள்லாம் செஞ்சு கிராட்டிடியூட் கரெக்டாக செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் அதோட ஃபீல் பண்ணிக்க முடியும் நம்மளால் கண்டிப்பாக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.